17/12/2020 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை சார்வரி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி திருவொற்றியூர் சென்னை காலடிப்பேட்டை வாவுசி 2வது தெரு உப்பிரப்பாளையம் சென்னை 19இல் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோயில் ஸ்ரீ காமக்கோட்டி மூலராம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தேவஸ்தானத்தில் மார்கழி மாதம் முதல் வார சிறப்பு பூஜை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பஜனைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவொற்றியூரில் இருக்கிற காலடிப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோவில் காமக்கோடி மூலராம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தேவஸ்தானத்தில் சங்கர் நிறுவனர் சங்கர் என்னுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் வந்து 93லேருந்து ராகவேந்திர சுவாமி டிவோட்டியாக இருக்கிறோம். ராகவேந்திர சுவாமிகளை அவரோட மகிமைகளை உணர்த்துற மாதிரி ஒரு பஜன் குருவை ஆராதிக்கிற மாதிரி ஒரு பஜன் இன்னைக்கு நடந்துச்சு. இதுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவே தேடி வந்து அமர்ந்திருக்கிறாரு. அவரே வந்து கனவுல காட்சி கொடுத்து சங்கர்மாவை இயக்கி ராகவேந்திர சரிதம் தெரியாத சங்கர்மாவை இயக்கி தனக்கு ஒரு ஆலயத்தை நிறுவ வச்சிருக்கிறாரு. இங்க வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணி குருவனுடைய திருவருளை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். ரொம்ப சாநித்தியத்தோடு இருக்கு திருக்கோயில். ரொம்ப சந்தோஷம். குருவேஸ்வரம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு மகா பாண்டரங்க மகா கற்பூர நீராதனம் தலமே காலை காலை நடையும் என்ன செய்வார் துணையா வருவார்
சுபிக்ஷமா வாழ்றதுக்காக, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்காகவும் இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே மனசுல வச்சிருப்பாங்க. அதை நேரடியா குருவை நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகம் தெரியலன்னா பரவாயில்ல, ராகவேந்திரா நினைச்சுக்கிட்டா போதும். உங்க மனசளவுல நினைக்கிற அந்த எல்லா கஷ்டங்களும் குரு அவர்களால நிவர்த்தி ஆகும். இங்க ஏற்கனவே கல்பவருஷன் காமதேவா குரு வந்து அமர்ந்திருக்காரு. அதனால அவரை ஆராதிக்கிற விதமா அப்பண்ணாச்சாரியார் சொன்ன மெய்மருந்து சொன்னதுதான் ஸ்தோத்திரம். ஓடி வந்து குரு வந்து பிருந்தாவன பிரவேசம் அடைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்து சொன்ன ஸ்தோத்திரம் தான் வந்து ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரம். அது விசேஷமானது. அப்பண்ணாவுடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக குரு என்ன பண்றாரு, அடையாளம் காட்டுறாரு. அந்த ஸ்தோத்திரத்தை குரு தான் முடிச்சு வைக்கிறாரு. சாட்சி ஹயாஸ் யோத்ரஹின்னு சொல்லி குரு வந்து அந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சு வச்சு அனுகிரகம் பண்றாரு. அப்பேற்பட்ட ஸ்தோத்திரத்தினுடைய சுருக்கமா எல்லாரும் சொல்றதுக்கு ஈஸியா ரெண்டு வரியில பூஜ்யாதின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து ஒரே ஒரு முறை சொல்லிட்டு குருவனுடைய ஆராதனை போடுவோம். குரு பாடல்களை பாட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க ராகவேந்திரா மனசுல நினைச்சுங்க. என்ன கஷ்டமா இருந்தாலும் குரு வந்து நிவர்த்தி பண்ணுவார். பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. Thank you.
வந்தது நேரமே ஞான வாசல் நாடினே வேத காலம் பாடினே கால காலம் நானுனே தேடினேன் தேவதேவா தாமரை பாத தேவதேவா தாமரை பாதமே காதில் நான் கேட்டது வேணுகானாமிருதம் கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம் மாயனே நேயனே மாசில்லாத ஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே குருவே சரணம் குருவே சரணம் குருவே ராகவேந்திர குருவே சரணம் குருவே சரணம் ஞான திருமேனி காண வர வேண்டுமே சீத பூவண்ண பாதம் தொழ வேண்டுமே பக்தன் வரும்போது பாதை தடையானதே காட்டு பெருவெள்ளம் மாற்றில் உருவானதே தாயாகி தயை செய்யும் தேவா தடை நீங்க அருள் செய்யவா நான் செய்த பாவம் யார் தீர்க்க கூடும் நீ வாழும் இடம் வந்து நான் சேர வேண்டும் குருவே சரணம் Thank you.
Thank you.
Thank you.